Hi my dear cuties welcome back to our channel cuties tamil beats இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முயல் அரசன் கதை பகுதியை பார்க்க போறோம் பார்க்கலாமா கவனியங்க ஒரு விவசாயியின் தோட்டத்தில் விளைந்திருந்த காய்களையும் கனிகளையும் கிழங்குகளையும் வயrar தின்று வாழ்ந்து கொண்டிருந்தது ஒரு முயல் ஆனாலும் அதன் மனதில் ஒரு கவலை கவலைஅதற்குக் காரணம் அது வாழும் அந்த காட்டை பல்லாண்டு காலமாக ஆட்சி செய்து வரும் ஒரு புலி ஆகும் புலிக்கு கிடைக்கும் மரியாதை தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று முயல் விரும்பியது புலியை விட தானே சிறந்தவன் என்று புலிக்கு காட்டில் உள்ள பிற விலங்குகளுக்கும் நிரூபிக்க வேண்டுமென முயலுக்கு ஆசை தோன்றியது உடனே முயல் சிந்தித்து செயல்படத் தொடங்கியது

புலியை போல நாமளும் சிறந்தவளாக இருக்கணும் புலி புளிக்கு எல்லா விலங்குகளும் பயப்படுது இல்லையா காட்டில் அதே போல் என்ன செய்யணும் நம்மள பார்த்தும் பயப்படணும் அதை மற்ற விலங்குக்கும் நிரூபிக்கணும்னு முயலுக்கு ஆசை வந்தது என்ன பண்ணுது பாருங்கள் உடனே அது நல்லா சிந்திச்சு என்ன செய்யலாம்னு பிளான் பண்ணி செய்து பாருங்க அந்த கதையை நம்ம இப்போ பார்க்கலாம் கவனிங்க நல்ல செழிப்பான தோட்டம் சுவையான கேரட் ஆஹா என்ன இனிமை சுவைக்க சுவைக்க நாவில் நீர் ஊறுகிறதே இந்த முயல் சொல்கிறது எவ்வளோ நல்லா டேஸ்டாக இருக்குது சாப்பிட சாப்பிடு திகட்டாமல் அப்படியே தண்ணி சுரந்துகிட்டே இருக்கே அப்படின்னு அதை ருசிச்சு ரசித்து சாப்பிடுது அப்போது அது என்ன பண்ண நினைக்கிறது பாருங்கள் இந்த காட்டில் உள்ள புலி ஏராளமான நம் மூதாதையர்களை தன் பசிக்கு இரையாக்கியது போல் என்றாவது ஒரு நாள் நம்மையும் கொன்று விடுமோ இந்த கவலையிலேயே வயிறாறு உண்ட பிறகும் சற்று நேரம் உறங்க மகிழ முடியாமல் போனதே அப்போ என்ன பண்ணுது நினைக்கிது பாருங்கள் முயல் இந்த காட்டில் போல நம்ம மூதாத நம்முடைய முன்னாடி இருந்தவங்க தாத்தா பாட்டி அவங்க முன்னாடி இருந்தவங்களாம் இருக்காங்க இல்லையா மூதாதையர்கள் அவங்களையும் இந்த புளி என்ன பண்ணிருக்கு தன்னுடைய பசிக்கு சாப்பிட்டுருக்கு கொன்று அது பூரா என்ன பண்ண என்னையும் ஒரு நாள் கொன்னுடுமோ அப்படின்னு பயம் வருது இந்த கவலையிலையே நம்ம நல்லா சாப்பிட்ட உணவு நல்லா செரிச்சு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி என்ன பண்ண தூங்க முடியல நம்மளால் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுது அப்புறம் என்ன நடக்குது பாருங்க ஒரு முயற்சி செய்து பார்ப்போம் அதில் தோற்றால் வீரமரணம் அடைவோம் வாழ்நாள் எல்லாம் அந்த புலிக்கு பயந்து கொண்டே இருக்க முடியாது ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே கிடைச்சா வெற்றி இல்லைன்னா வீர மரணம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு பண்ணதான் பாருங்க அதுக்குன்னு பயந்துகிட்டே என்ன செய்ய முடியாது வாழ்நாள் ஃபுல்லா அது கடுமையாவே இருக்க முடியாது ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம்னு முயற்சி பண்ணுது என்ன முயற்சின்னு பார்க்கலாமா முயலே உனக்கு எவ்வளவு தைரியம் இவ்வளவு காலம் என்னை கண்டாலே ஓட்டம் எடுப்பாய் இப்பொழுது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து உன்னை அப்போ முயல் வருது முயல் வரத முயல் என்ன பண்ணுது புளி வரத பாக்குது புளி வந்துட்டு இருக்கு அப்போ அது வரும்போது அதை பாக்குற மாதிரி என்ன பண்ணுது நல்லா கால் மேல கால் போட்டு ஜாமுன்னு உட்கார்ந்துட்டு முயல் அப்போ புலி கேட்குது உனக்கு எவ்வளோ தைரியம் இவ்வளோ காலம் என்னை பார்த்தோன்னே ஓட்டம் எடுத்து ஓடுவேன் இப்போ என்ன பண்ற என் கால் மேல கால் எனக்கு முன்னாடியே கால் மேல கால் போட்டு எவ்வளவு தைரியமா உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை என்ன பண்ண பார் அப்படின்னு கிட்ட வருது புலி அப்போ சொல்லுது ஓடினேனா உனக்கு செய்தியே தெரியாதா உனக்கு எங்கே தெரிய போகிறது இங்கு கூட்டம் நடந்த போது நீ தான் அப்பாவி விலங்களை வேட்டையாடி கொண்டிருந்தாயே நானா உன்ன பார்த்தா ஓடினேனா எப்போ எங்க ஏன் அப்படிலாம் கேக்குது உணக்கேன் தெரிய போகுது இங்க கூட்டம் நடந்த போகுது நீ தான் என்ன செய்யல இங்கே இல்லவே இல்லையே அப்பா விலங்கு என்ன பண்ணிட்டு இருந்த வேட்டையாடு தின்னுக்கிட்டு இருந்தாயே அப்படின்னு சொல்லி முயல் சொல்லுது அப்போ அது குழப்பமா இருக்கு புலிக்கு என்ன பண்ணுது பாருங்க சில விலங்குகளை தவிர எல்லா விலங்குகளும் வந்திருந்தன எல்லா விலங்குகளும் கூட்டத்தில் வந்ததவா எப்போ கூட்டம் நடந்தது புலிக்கு ஒண்ணுமே புரியல கூட்டமா எப்போ எங்க நடந்தது அப்படின்னு கேக்குது எல்லா விலங்குகளும் வந்திருந்தாங்க நீதான் வரல அப்படின்னு சொல்லுது அப்புறம் பாருங்க கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்படுது புலி கேக்குது அப்படித்துல பேசி என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு கேக்குது நீ இந்த காட்டின் அரசனாக இனிமேல் நீடிக்க கூடாது என்று எல்லா விலங்குகளும் ஒரே மனதாக தீர்மானம் நிறைவேற்றின நீ இந்த காட்டுக்கு ராஜா வேண செய்யக்கூடாது இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு எல்லா விலங்குகளும் ஒன்னு சேர்ந்து முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லுது அப்ப புலி கேட்குது நான் அரசனாக நீடிக்க கூடாதா அப்படியானால் வேறு யார் அரசனாக இருப்பது நான் அரசனா இருக்க கூடாத அப்ப வேற யார் ராஜாவா இருப்பாங்க அப்படின்னு சத்தம் போடுது புலி அதுக்கு முயல் சொல்றது இந்த காட்டிலேயே பயங்கரமான மூர்க்கமான விலங்காகிய என்னை தான் எல்லா விலங்குகளும் புதிய அரசனாக தேர்ந்தெடுத்தன இந்த காட்டிலேயே ரொம்ப பயங்கரமா மூர்கமா விலங் அப்படி ஒரு கொடூரமான விலங்க என்ன தான் என்ன பண்ணிருக்காங்க எல்லா விலங்குகளும் ஒன்னு சேர்ந்து ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு முயல் சொல்லுது அப்போ புளி சொல்லுது வேடிக்கையான பேச்சு பேசுகிறாய் பலமற்ற சிறிய மென்மையான நீ இந்த காட்டுக்கு அரசனா உன்னை இப்போதே அப்படின்னு கோபமா வருது வேடிக்கையா பேசுற நீ பேசுறது எனக்கு சிரிப்பா இருக்கு பலமே இல்லாத ரொம்ப சின்ன ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய நீ வந்து எப்படி இந்த காட்டுக்கு அரசனா இருக்க முடியும் நான் என்ன பண்ண போறேன் இப்பவே என்ன பண்றப்பா சொல்லிட்டு வருது கிட்ட அப்போ முயல் சொல்லுது உன் முதுகில் என்னை ஏற்றி கொண்டு போ இக்காட்டு விலங்குகள் என்னை பார்த்து அஞ்சுவதை உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் ஒரு வேலை செய் இந்த வில காட்டில் இருக்க விலங்களை என்ன பண்ணுது என்ன பார்த்து பயந்து நடுங்கும் எப்படின்னா உன்னோட முதுகுல நான் ஏறி உட்கார்ந்துக்கிறேன் அப்படியே ஊர்வலமா என கூட்டிட்டு என்ன பண்றேன் நிரூபிச்சு புலி ஒத்துட்டு என்ன பண்ணது முதுகுல உட்கார வச்சுட்டு காடு சுத்தி ஊர்வலமா வருது உம் உம் நட சொல்லிட்டு முயல் என்ன பண்ணுது அது புலி மேல உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டே போகுது விலங்கெல்லாம் பாக்குது இந்த முயல் எப்படி புலியின் மேல் அமர்ந்து வருகிறது எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம் எப்படி இது மாதிரி உட்காந்துட்டு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குங்க அப்போ எல்லா விலங்குகளும் பயப்படுகின்றனவே முயல் கொடிய விலங்காகத்தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது புலி நினைக்குது முயலரசே நான் உங்களை தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விட்டு விடுங்கள் ஒரு சில விலங்கெல்லாம் சொல்லுது முயல் ராஜாவே நான் உங்களை தப்பா பேசுனா என்ன பண்ணுங்க என்ன மன்னிச்சு விட்டுருங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடுங்க அப்படின்னு என்ன பண்ணுது கெஞ்சது எல்லா விலங்குகளும் பயப்படுது அப்ப என்னது உண்மையாதான் இருக்குமோ அப்படின்னு என்ன புலியே நினைக்க தோணுது அப்ப பாருங்க முயல் சொல்லுது இப்போ இந்த காட்டுக்கு அரசன் யார் ஒரு ரவுண்ட் வந்தோடனே கேக்குது இப்ப இந்த காட்டோட ராஜா யார் சொல்லுங்க அப்படின்னு கேக்கும்போது புலி சொல்லுது நீங்கள் தான் நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லுது அப்போ சத்தமா சொல் தாங்கள் தாம் இந்த காட்டு அரசன் அப்படின்னு புலி சொல்லுது அப்போ முயல் சொல்லுது உன்னை மன்னித்து விடுகிறேன் நீ இந்த காட்டிலே இருக்கக்கூடாது எங்கேயாவது ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுது நான் என்ன பண்ற நீ செஞ்சதெல்லாம் மன்னிச்சு விட்டுடுற நீ என்ன பண்ற இந்த காட்டுலயே இல்லாம ஓடி போயிடுன்னு சொல்லுது புள்ளி என்ன பண்ணுது ஐயோ என்னை விட்டு விடுங்கள் நான் விடுகிறேன் பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு புள்ளி என்ன நான் என்ன இந்த என்ன பண்றேன் போயிடுறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு இப்போதெல்லாம் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக சுகமாக பகல் வேலைகளில் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறது இப்பெல்லாம் என்ன பண்ணுது முயல் ஐயோ புலி வருமோ அப்படின்னு பயமே கிடையாது நல்லா சாப்பிட்டு நிம்மதியா என்ன பண்ணுது அழகா சந்தோஷமா குட்டி தூக்கம் போட்டு நிம்மதியா இருக்கு இது எதா நடந்தது அதுக்கு என்ன சா அதனுடைய புத்திசாலித்தனத்தால சிந்திச்சு தான் அதனால என்ன பண்ண முடிஞ்சது இந்த நிம்மதி அதுக்கு கிடைச்சது குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணணும் எதை செஞ்சாலும் சிந்திச்சு உண்மையா நேர்மையா நடந்துக்கணும் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்